ஹலோ கைஸ், சேம் பார், வெல்கம் டு சண்டே கமெண்ட் பாக்ஸ். லாஸ்ட் சண்டே வீடியோ வந்து எல்லா கமெண்ட்டும் எனக்கு ரிப்ளை பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் டெஃபினட்டா வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சண்டே உங்களோட கமெண்ட்டுமே பிக் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். ஹாய், என்ன ஏபிகே டவுன்லோட் வெப்சைட் பண்ணா காப்பிரைட் இஷ்யூஸ் வருமா, கூகுள் ஆட்சன்ஸ் கிடைக்குமா? ஆக்சுவலா வந்து என்ன டைப் வெப்சைட்டா இருந்தாலும் வந்து ஆட்சன்ஸ் கிடைக்கும். ஒரு சில வெப்சைட்டுக்கு மட்டும்தான் கிடைக்காது, அது வந்து நீங்கள் வந்து கூகுள் பண்ணாலே தெரியும் என்ன மாதிரி வெப்சைட்டுக்கெலாம் ஆட்சன்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக வந்து கூகுளோட பிளாக் செக்ஷனே உங்களுக்கு கிடைக்கும். பட் அதர்வைஸ் ஏபிகே பண்ணனா வந்து ஆட்சன்ஸ் கிடைக்குமானா, கண்டிப்பாக கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுங்க. இதுக்கு முன்னாடி ஏபிகே சைட் நிறைய அப்ரூவல் இருக்கும், அந்த சைட்டை பார்த்து அவங்க இந்த மாதிரி கண்டென்ட் எழுதி அப்ரூவல் எடுத்திருக்காங்களே, நாமளும் அதே ஃபாலோ பண்ணால் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா மட்டும் பண்ணாதீங்க. அப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அப்போ ஒரு சில மாதிரி விஷயங்களை வச்சு ஆட்சன்ஸ் அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. பட் அதை விட டிஃப்ரெண்டா, அதாவது இப்ப கூட ரீசெண்டா கூகுளோட ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஒரு குயரி, அதாவது ஒரு ஆர்டிகிளோட இன்டென்ட் என்ன, இப்ப வந்து ஒரு குயரி வருதுன்னா அந்த பர்டிகுலர் கீவேர்டோட இன்டென்ட் என்ன, என்ன புரிய வைக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க, ஃபுல்ஃபில் பண்றாங்களா அந்த ஒரு கீவேர்டோட என்கொயரி கீவேர்டு வருதுன்னா அதை ஃபுல்ஃபில் பண்றாங்களா அந்த கண்டென்ட்ல, ஐ மீன் போஸ்ட்ல ஆர்டிகல் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பாக்குறாங்க. ஜஸ்ட் ஏபிகேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி டவுன்லோட் மட்டும் கொடுக்கறது இல்லாம அடிஷனலா அதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ண முடியுமோ மேக்சிமம் பண்ணுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வந்து ஆட்சன்ஸ் கிடைக்கும், 10 போஸ்ட்டுக்குள்ளே கூட எடுக்கலாம், ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதே மாதிரி ரிஜெக்ட் ஆனாலுமே கவலைப்படாதீங்க. லோ வேல்யூ கண்டென்ட், மினிமம் ரெக்யூர்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிரைட்டேரியா, இதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. மேபி பாலிசி இஷ்யூஸ் வந்ததுன்னா மட்டும் ஒன்ஸ் வந்து இப்போ செக் பண்ணுங்க. என்னோட பிளேலிஸ்ட்லேயுமே கூட சொல்லியிருக்கிறேன் ஆட்சன்ஸ் பற்றி, ஆட்சன்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதை செக் பண்ணிட்டு அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணிட்டு ரீஅப்ளை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெஃபினட்டாக கிடைக்கும். அதர்வைஸ் இந்த சைட்டுக்கு கிடைக்கும் இந்த சைட்டு கிடைக்காது அப்படிலாம் கிடையாது. இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, வெறும் கண்டென்ட் மட்டும் கொடுக்காம யூசருக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது ஓகே, அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, வித்தவுட் எனி நாலேஜ் ஹவு டு கிரியேட் அ பிளாக் கண்டென்ட் ஃபார் கேம்ஸ், வித்தவுட் நாலேஜ் ஹவு டு கிரியேட் எ பிளாக். ஓகே, ரெண்டுமே ஒரு ஆள் தான் நினைக்கிறேன். எனிவேஸ் வந்து இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சண்முகபாலன், ஆக்சுவலாக நாலேஜிங்கிறது வந்து பிளாக் கிரியேட் பண்ணுறதுக்கு நாலேஜ்னா நீங்கள் வந்து போஸ்ட் எழுதுறதுக்கும் அடுத்த டெக்னிக்கலாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சால் போதும். டெக்னிக்கலான வேர்ட் ப்ரெஸ் எப்படி ஒர்க் ஆகுது, டொமைன் எப்படி ஒர்க் ஆகுது, இது ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன், அடுத்த சேம் டைம்ஸ் வந்து இது எப்படி வந்து ரீட் ரைட் ஸ்பீட், எப்படி ப்ரௌசரில் நம்ம வந்து ஒரு சில குவைரிஸ் அடித்தா எப்படி கூகுளில் காட்டுது, இந்த மாதிரி பேசிக் நாலேஜ் எடுத்துக்கிட்டா போதும். ஆனால் கண்டென்ட் எழுதுறது அப்படிங்கிறது வந்து கண்டென்ட் எழுதுறதுக்கு எஸ்இஓ தெரியணும், பேக்லிங்ஸ் கிரியேட் பண்ண தெரியணும் அப்படிலாம் கிடையாது. கரெக்டாக ப்ரொவைட் பண்ண தெரிஞ்சால் போதும். அதாவது இப்போ நம்ம பேசுகிறோம், ஒரு வீடியோவிலே பேசுகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி எதை முன்னாடி சொல்லணும், எதை பின்னாடி சொல்லணும், எப்படி அவங்களோட நான் மேலே சொன்னது தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றபடி இதுக்கு ஒன்றும் பெருசான நாலேஜ் வேணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து காசு இல்லை அப்படின்னா பிளாகரில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிளாக் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிளாகர்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஆட்சன்ஸ் அப்ரூவல் எடுங்க, அதுலேருந்து லேர்ன் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவிலேருந்து எப்படி டிராஃபிக் வருதுன்னு பாருங்கள். அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஃபஸ்ட்டு பிளாக்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள், தெரியாத விஷயத்த பண்ண வேண்டாம். எல்லாரும் நியூஸ் வெப்சைட் பண்ணுறாங்கன்னா நாமளும் நியூஸ் வெப்சைட்டே பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு எதில் என்ன இன்ட்ரெஸ்ட், என்ன படிச்சிருக்கீங்க, எதில் அதிகமாக நாலேஜ் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா, கம்மியான டிராஃபிக் வந்தாலுமே அது வந்து டார்கெட்டட் டிராஃபிக்காக இருக்கும், நிறைய நேரம் வெப்சைட்ல ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கொண்டு போங்க. எனிவேஸ் நான் சொல்றது ஒரு சில விஷயங்கள் புரியல அப்படின்னா கூட எனக்கு வந்து மெயில் பண்ணுங்க, டெஃபினட்டா நான் ஹெல்ப் பண்றேன். அடுத்தது, ஹாய் மை பிரதர், ஹவ் ஆர் யூ? ஷுவர், கண்டிப்பா நல்லா இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் தேங்க்யூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குட் ஆஃப்டர்நூன் சார், ஓகே லினின் சார், எப்படி இருக்கீங்க? என்னுடைய வெப்சைட்டில் ஓகே, இந்த நான் பார்த்துட்டேன், ஏதோ பிளகின் அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்டேட் பண்ணோன்னே டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகலை, ஸோ மறுபடியும் வந்து ஒரு லிங்க் வந்து அதை கிளிக் பண்ணி டேஷ்போர்டு போயிட்டு இந்த ஸ்பேம் வந்து ஐ திங்க் ஸ்பேம், அது வந்து ஜெட்பேக் கூட வரும், அஃபிஷியல் பிளகின் தான், அதை டெலீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்னன்னா, பிளகின் வந்து அப்டேட் பண்ணும்போது வேற எந்த பேஜும், உதாரணத்துக்கு 2-3 டேப் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு டேப்ல போஸ்ட் எழுதும், ஒரு டேப்ல போஸ்ட் எடிட் பண்ணிட்டு இருப்போம், ஒரு டேப்ல வந்து பிளகின் அப்டேட் பண்ணிட்டு இருப்போம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பிளகின் அப்டேட் பண்றீங்கன்னா எப்பயுமே வந்து சேஃபா பண்ணுங்க, அந்த ஒரு பிளகினா பண்ணுங்க. அந்த அப்டேட் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன கேச்சஸ் பிளகின் யூஸ் பண்றீங்களோ அந்த கேச்சஸ் பிளகினை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேச்சஸ் கிளியர் கொடுங்க, கிளியர் கொடுத்துட்டு பண்ணுங்க. ஆனா எப்பயுமே ஒரு பேக்கப் வச்சுக்கோங்க. ஓகேவா, நீங்க போஸ்ட் எழுதுறதை பொறுத்து, டெய்லி போஸ்ட் எழுதுறீங்கன்னா ஐ திங்க் 3-4 டேஸ்க்கு வந்து ஒரு பேக்கப் எடுத்துக்கங்க. ஏன்னா இது வந்து நிறைய டைம் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும், அதனால எப்பயுமே பிஃபோரா நீங்க வந்து பிளான் வந்து நார்மல் பிளான், ஐ திங்க் வந்து ப்ரீமியம் பிளான், பிசினஸ் பிளான் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து மேனுவல் பேக்கப் தான் இருக்கிற மாதிரி இருக்கும், போஸ்டிங்ல பேக்கப் இருக்காது. ஒரு சில டைம் வந்து பேக்கப் கொடுப்பாங்க, பட் இருந்தாலும் எதையும் நம்ப வேண்டாம்.
நீங்க வந்து அப்டிராஃப்ட் ராக்கர் மிக்ஸ் சீச் அப்படின்னு நடிச்சீங்கன்னா ஒரு பேக் பேக்கப் பிளகின்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கூகுள் டிரைவிலே வந்து 15 GB நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதிலே பேக்கப் எடுத்துரும். நீங்கள் அதை பார்த்து ஒன்ஸ் பேக்கப் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் நிறையா வரும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டு இருக்கணும். மற்றபடி எந்த ஒரு பிளகின் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் இன்ஸ்டால் பண்ணாலும் கேச்சஸ் கிளியர் பண்ணுங்கள், நிறைய டேப்பில் ஒர்க் பண்ணாதீங்க. அந்த பிளகின்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எனிவேஸ் எக்ஸ்ட்ரா டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்கள்கிட்ட எங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ரிப்ளை தான் பண்றது கிடையாது நான். எனிவேஸ் டெஃபினட்டா ட்ரை பண்றேன். எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.